ஜெயா டிவி நேயர்களுக்கு அபிராமியின் அன்பான வணக்கம். மண்பானையில் நம்ம எப்படி தண்ணீர் ஊற்றி வைக்கிறோமோ அதே மாதிரி மண் பாண்டங்களில் உணவுப் பொருட்களை சமைக்கிற பழக்கம் நம்முடைய முன்னோர்களிடம் இருந்தது. ஏன் போன ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட நம்மளுடைய பாட்டி தாத்தா அதெல்லாமே அப்படி தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எப்படி ஏன் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா? அது ஏன் செய்கிறாங்கன்னா, உணவுப் பொருட்களில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் போது மண்பானை வைத்து நம்ம சமையல் செய்யும் போது அந்த மண்பானைக்கு அந்த அமிலத்தன்மையை சமன் செய்யும் ஆற்றல் இருக்குது. அவ்வாறு செஞ்ச அந்த அமிலத்தன்மையை சமன் செய்த உணவை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம குடலில் அது ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிட்டு நம்ம உடம்புல விட்டு வெளில போயிடும். இதனால் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் மண்பாண்டங்களில் சமையல் செய்யும் முறை நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்குது. இவ்வாறான பல பாரம்பரிய தகவல்களை நம்முடைய அதாவது நம்முடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் தினம்தோறும் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் நம்முடைய மருத்துவர் காத்திரு தணிகாசலம் சார் அவர்கள் அற்புதமான மூலிகை குறிப்புகளோட மூலிகை பயன்களோட இங்கே காத்துட்ருக்காரு. அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கங்க. என்ன சார் பார்க்கும்போது பச்சை பசைன்னு வாழையெல்லாம் இருக்கீங்க. வாழை இலைப்பட்டவொடனே உங்களுக்கு இப்போ நாக்கெல்லாம் சொட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாழை இலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட இது மருந்துக்கு பயன்படுகிறது. வாழையை பொறுத்த வரைக்கும் வாழைப்பூ, வாழை இலை, வாழைத்தண்டு, வாழையினுடைய வேறு, வாழையினுடைய கட்டையில் நம்ம என்ன பண்ணுவோம், வாழை கிழங்கு, அந்த கிழங்கு வந்து நம்ம நான்காக செத்துட்டு ஒரு பள்ளம் செய்வோம். அந்த பள்ளத்தில் வந்து நீர் வந்து வடிந்து இருக்கும், அது ஃபுல்லாமே வடியும். அந்த வாழை வடிநீரை எடுத்துட்டு நம்ம அதுக்கு நிறைய மருந்துகளை நம்ம செய்கிறோம். இந்த வாழை வடிநீரை பொறுத்த வரைக்கும் இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கரைப்பது, இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை போக்குவது, இப்படி பல்வேறான விஷயங்களுக்கு அதை நம்ம மருந்தாகவே கொடுக்க முடியும். அதே மாதிரி வாழை இலையை நம்ம காய வைத்து அதை வந்து பற்பமாக சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை நம்ம மருந்தாக சாப்பிடுங்கிற போது நிறைய வைத்தியர்கள் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்காக அந்த குறிப்பை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வாழை இலை சாம்பலை மருந்தாக கொடுக்கின்ற போது சிறுநீரக நோய்கள்லாம் கூட, ஆரம்ப நிலை சிறுநீரக நோய்கள், ரீனல் டிசார்டர், ரீனல் ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற நிலையில் இந்த வாழை இலை சாம்பலை மருந்தாக கொடுக்க முடியும். வாழைத்தண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதனால் அதை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி வாழைப்பூ வந்து குடல் புண்ணை ஆற்றுவது, மூல நோய்களை போக்குவது, இப்படி பல்வேறான விஷயங்களுக்கு வாழைப்பூ பயன்படுகிறது. வாழைப்பழத்தினுடைய தோலை கூட நம்ம மருந்தாக பயன்பட முடியும். வாழைப்பழத்தை மருந்தாக பயன்படுத்த முடியும். வாழைக்காயை கூட நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியும். அப்படி பல்வேறான மருந்துகள் பயன்படுகிற போது இந்த வாழை இலையை எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நேயர்களுக்கும் உங்களுக்கும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை பற்றி அந்த வாழை இலை பற்றிய குறிப்பு வந்து பெரிய புராணத்தில் இருக்குது. பெரிய புராணத்தில் என்ன மாதிரியான குறிப்புகள் இருக்குது அப்படின்னா, திருநாவுக்கரசர் நால்வர்னு சொல்லுவோம் நம்ம, அப்பர் சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த திருநாவுக்கரசர் ஒரு முறை வந்து ஈசனை வேண்டிக் கொண்டிருக்கின்ற போது, பாடிக்கொண்டிருக்கிற போது நல்ல பாம்பு தீண்டி விடுகிறது. தீண்டி விட்ட பிறகு அதற்கிடையில் சிவபெருமானே நேரடியாக அப்பறையர் வந்து விருந்துக்கு வருகின்ற போது அடியாருக்கு உணவிடுகின்ற போது நம்முடைய குழந்தையுடைய மரணம் அவரை சாப்பிட விடாமல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையை வந்து வாழை இலையில் சுருட்டி கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு, பிணத்தை கட்டி ஓரமாக வச்சுட்டு அடியாரை நம்ம கவனிக்கணும், அவங்க வந்து சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற போது சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இவர்களுடைய முகத்தில் ஒரு விதமான சோகம் இருப்பதை அவர் அடியார் பார்த்துறாரு. பார்த்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு, சாப்பிட்ட பிறகு கேட்குறாரு. அவர் சிவபெருமானை வந்து சாப்பிட்ட பிறகு தான் கேட்குறாரு, வயிறு உண்ட பிறகு என்னப்பா அது எல்லாம் சோகமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த நாவுக்கரசருடைய மனைவி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி குழந்தை இறந்துட்டான் அடிக்க வச்சுருக்கணும்ன்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திறந்து பார்க்கிறார்கள், குழந்தை உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற தகவல். அப்ப இந்த வாழை இலை என்பது அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றலும் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த வாழை இலையை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ரெண்டு தலை வாழையை நம்ம இந்த மாதிரி பரப்பி வைத்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நிறைய ஹோட்டலில், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதை நிகழ்ச்சியில் பேசுவதற்கு சங்கடமாக இருக்கிறது. மாயவரத்தில் ஒரு காலத்தில் போனீங்கன்னா, மாயவரத்துலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாயவரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய தலைவாழை போட்டு வர்ற விருந்தினர்களை ஹோட்டலில் சாப்பாடு வச்சு அவ்வளோ மகிழ்விப்பாங்க. மயிலாடுதுறை சுற்றி சுற்றி ஒரு நாள் மாலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பி 10:30 வரைக்கும் சாப்பிட முடியாத ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. என்ன சாப்பிடுன்னா, எங்கே போய் உக்காந்தாலும் மாலை டிஃபன் கடையில் எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் பேப்பர், பாலித்தீன் பேப்பரை வச்சு அதில் இட்லியை கொண்டாந்து வச்சாங்க.
இதே மாதிரி கிட்டத்தட்ட 6 ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட போய் உக்காந்துட்டு அந்த பாலித்தீன் பேப்பரை பார்த்துட்டு வெளியில் எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இவ்வளோ அற்புதமான ஒரு வாழை இலை இருக்கின்ற போது, வாழை இலை மாயவரத்தில் விளைகின்ற போது, மாயவரத்தில் நிறைய ஹோட்டல்காரங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. தயவுசெய்து மகான்களே, நான் சொல்லத்தை கொஞ்சம் தயவுசெய்து கேளுங்க. அந்த பாலித்தீன் பேப்பரில் வந்து நீங்கள் இட்லியை சுட சுட கொண்டாந்து இட்லி வைக்கிறது, இன்னும் நிறைய ஹோட்டலில் வந்து பாலித்தீன் ஷீட்லேயே வந்து இட்லி மாவு ஊற்றி அந்த கொத்தில் வைக்கக்கூடிய அந்த அநியாயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிவிசி பாலி வினைல் குளோரைடு இதை பொறுத்த வரைக்கும் கேன்சர் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ சூடான சாம்பார் அதில் விடுகின்ற போது, சூடான இட்லி அதில் வைக்கின்ற போது, இதை விட பாவம் உலகத்தில் வேறு எந்த பாவத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, வெறும் கையில் சாப்பிடுங்க, வெறும் தட்டில் கூட போட்டு நீங்கள் சாப்பிடுங்க, மண் பானையில் வச்சு கூட அவங்க சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுருங்க. ஆனால் தயவுசெய்து யாராவது பாலித்தீன் ஷீட்டை பரப்பி வைத்து விட்டு உங்களுக்கு இட்லி கொடுக்குறாங்கன்னா தயவுசெய்து அதை சாப்பிட்றாதீங்க. அவர்கள்ட்ட சொல்லுங்கள், இது பாலித்தீன் ஷீட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால் இந்த இட்லியை நான் சாப்பிட முடியாது, விஷம் இது அப்படிங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மாயவரத்துக்காரங்க உங்கள் ஊரில் எல்லா ஹோட்டலையும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால் அந்த விஷயத்தை பண்ணுங்கள். இப்போ இந்த வாழை இலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பரப்பிட்டு தலைவாழையை பரப்பிட்டு மொட்டை மாடியில் நம்ம வந்து இதில் படுத்துடணும். படுத்துட்டு மேற்கொண்டு மேலேயும் வந்து இதற்கு கீழே வந்து சணல் வந்து வச்சிடணும். வச்சுட்டு மேலேயும் வந்து வாழை இலையை போட்டுட்டு முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அந்த இளம் வெயிலில் இதை செய்யணும். ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் செய்யணும். செஞ்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் கசடுகளும் அது வழியாக வெளியில் வந்துடும். இதில் வந்து ஸ்கின் டிசீஸ், அதே மாதிரி அரிப்பு, எரிச்சல், ஊரல், சோரியாசிஸ் போன்ற பல்வேறான நோய்களுக்கு இது வந்து மருந்தாக, மருத்துவ சிகிச்சையாக வாழை இலை குளியலை பயன்படுத்த முடியும். அது இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாம் கூட இது போக்கும். அதனால் வியாதியே இல்லாதவங்க கூட மாதம் ஒரு முறை இந்த வாழை இலை குளியலை பயன்படுத்துகின்ற போது மருந்தில்லா மருத்துவமாக, எந்தவித மருந்தும் உள்ளுக்கு சாப்பிடாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸினை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் இந்த வாழை இலை குளியல் என்பதை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான, அபூர்வமான ஒரு குளியலாக இது பயன்படும். அதனால் நேயர்கள் இதை பயன்படுத்துவோம். கண்டிப்பாக சார், நீங்கள் வாழை இலை குளியல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே, எப்போவுமே பொதுவாக ஏதாவது குளியல்னா உடம்புல சில ஆயில்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிற வழக்கம் இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது பண்ணணுமா? இல்லை, ஆயில் நம்ம அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உடலை ஜட்டி மட்டும் போட்டுவிட்டு உடை இல்லாமல் இதை வந்து மேலே வந்து வாழை இலையை மட்டும் கட்டி கொண்டு நம்ம வந்து மொட்டை மாடியில் படுத்தணும். ஒரு 1/2 மணி நேரம் படுத்தினாலே உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளோ வெப்பத்தை உருவாக்கி மேலே வந்து வியர்வை, அளவு கடந்த வியர்வையை அது உருவாக்கும். அந்த வியர்வை வர வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து அசையாமல் ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் கீழே வந்து தரையில் வந்து கோரைப்பாயை போடணும். அது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. அந்த கோரைப்பாயை போட்டுட்டு அதுக்கு மேலே எதுவும் துணியெல்லாம் போடாமல், இல்லைனா காட்டன் துணி அந்த போட்டுக்கலாம். போட்டுனா அதற்கு மேலே வந்து இந்த வாழை இலையை போட்டுட்டு மேலும் படுத்துட்டு அதற்கு பிறகும் வாழை இலையை போட்டு நம்ம ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் குளியல், இதை வந்து மாதம் 1 நாள் இந்த குளியல் செஞ்சாலே போதுமானது. கண்டிப்பாக சார், அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் புது புது தகவல்களை ரொம்பவே அற்புதமாக நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் இன்று வாழை இலை குளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நம்முடைய நிகழ்ச்சியில் புது புது விஷயங்கள் நிறைய நீங்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டே வரணுன்றதை இந்த வேளையில் கேட்டுக்கிறோம் சார். இன்று நான் செய்து காட்டியிருக்கக்கூடிய இந்த வாழை இலை குளியல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் வேறொரு மூலிகை மகத்துவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.